நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 16 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அனைத்து மாநிலங்களுக்குமானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இதுவரைக்கும் நிகழ்வுகள் உருவாக முடியாமல் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு நசுக்கியது, காற்றின் போக்கால தீவிரமடைய முடியாமலும் உருவாக முடியாமலும் இருந்தது. தற்பொழுது தென்சீன கடற்பகுதிக்கு, அதாவது தென்சீன கடற்பகுதி வழியாக பசிபிக் பெருங்கடலுக்கு சென்ற காற்றோட வேகம் படிப்படியாக மாறும், திசை மாறும், ஈர்ப்பு குறையும். இதனால் ஒடிசாவோட கடலோர பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி உருவாக போகிறது. இந்த காற்று சுழற்சியோட இணைந்த மேலடுக்கு சுழற்சி ஆந்திர தலைப்பகுதி மீது நீடிக்கும். தமிழ்நாட்டின் எல்லை வரைக்குமே அந்த மெலிந்த காற்று சுழற்சி நீடிக்கும். இதனால் இன்றைக்கு மாலை இரவு மெலிந்த காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. இதனால் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் பகுதியில் இன்றைக்கே மழை தொடங்கும். ஆங்காங்கே நாளை மறுநாள்லாம் ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், பீகார், ஜார்க்கண்டு, ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி, தெலுங்கானாவோட பகுதி தான் வடக்கு பகுதி, பெரும்பாலும் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்லாம் கனமழை பொழிவு கொடுக்கும். வரக்கூடிய 17, 18, 19 நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்வு உள்ளே போய் அப்படியே தெலுங்கானாவிற்கு வடக்குப்புறம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம்லாம் நல்ல மழைப்பொடிவை அது டெல்லி வரைக்கும் கொடுக்கும். டெல்லிக்கு கிழக்கு புறம் வரைக்கும் தான், டெல்லிக்கு மேற்கே போயிடாது. அதே போல் அகமதாபாத்துக்கு கிழக்கே தான், மகாராஷ்டிராவுக்கு கிடைக்கும். நாக்பூர் மற்றும் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும். நாக்பூர் மற்றும் பூரி பாரதீப் இடைப்பட்ட பகுதி, அதாவது மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் தெற்கு, ஒடிசா தெற்கு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும். இந்த நிகழ்வானது படிப்படியாக உள்ளே சென்று வரக்கூடிய 22, 23, 24 தேதியெல்லாம் இமயமலை ஒட்டிய பகுதிகளில், நேபாளத்தை ஒட்டிய உத்தரப்பிரதேச பகுதி, மத்திய பிரதேச பகுதி மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் தவிர்த்து பிற எல்லாமே மழை இருக்கும். பாகிஸ்தான் எல்லையோரமும் தமிழ்நாடு தவிர்த்து, தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கும். ஆங்காங்கே கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்தில், ஆந்திர எல்லையோரத்தில் வெப்பசலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். காற்று சுழற்சியோடு இணைந்த மழை கேரளா கர்நாடகாவிலையும் சாரல் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. 17, 18 சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும் மலைப்பகுதிகளில், அதனால் வெப்பசலன மழை பொழிவு இங்கே கிடைக்கும். அங்கே தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு, பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் அதுவும் இருக்காது, ஆனால் பிற மாநிலங்களில் கனமழை பொழிவு இருக்கிறது. அதிக மழை பொழிவு வரக்கூடிய 20 நாளில் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்டு மற்றும் மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், இதெல்லாம் நல்ல மழைப்பொடிவு பீகார்லாம் இருக்கிறது. மாத இறுதியிலிருந்து மழைப்பொடிவு தென் மாநிலங்களுக்கு தீவிரமடையும். செப்டம்பரில் கண்டிப்பாக 100% உறுதியாக தென் மாநிலங்களுக்கு மழைப்பொடிவு தீவிரமடையும். அக்டோபர்லேயும் தென் மாநிலங்களுக்கு மழைப்பொடிவு தீவிரமடைந்திருக்கும். இது இப்பொழுது ஆய்வறிக்கை. தென்சீன கடல் நிகழ்வு செப்டம்பர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசாவில் அமைந்து கொண்டு அது நல்ல ஒரு மழைப்பொழிவை கேரளா, கர்நாடகாவிற்கும், வட இந்தியாவிற்கும், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மழைப்பொழிவு இடைக்கால இடைவெளி கொடுத்திருந்த மழைப்பொழிவு காற்று திசை மாறி புதிய நிகழ்வுகளை அடுத்தடுத்து உருவாக்கும். அது 17ஆம் தேதியிலிருந்து தொடக்கம். அடுத்த நிகழ்வு 25ஆம் தேதி மாத இறுதி நாட்கள். அடுத்தது செப்டம்பர் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் என்ற 4 நிகழ்வுகள். அக்டோபர்லேயும் 3 நிகழ்வுகள். எல்லாமே தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். ஆக இம்மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதுவரை ஆங்காங்கே வெப்பசல நிடிமழை போல இருக்கும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.